ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ரசிகை. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து பாம்பே ஹல்வா. எப்படி வீட்டிலேயே நம்ம செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், அதாவது சோள மாவு. இதுக்கு ஒரு கப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்புலேயே எல்லாமே எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் இதுக்கு தேவை, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை கொஞ்சமாக ஃபுட் கலர் வேணும், அவ்வளோதான். இதை இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அளந்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ அடிக்கனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இது சக்கரை பாகலாம் ஒன்றும் கிடையாது. அடி கனமான பாத்திரத்தில் வச்சு இது சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரணும், அவ்வளோதான். இது கரையட்டும். இப்போ பாருங்கள், சக்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம எந்த பிளேட்டில் மாற்றணுமோ அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நான் இந்த பிளேட்டில் தடவிக்கிறேன். கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிடலாம். ஊற்றுற உடனே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே கட்டி கட்டியாக வந்துடும். இதோடு சேர்த்து நம்ம ஃபுட் கலரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. டக்குன்னு ரெடி ஆயிரும் தல்வா. அவ்வளோதான். இன்னும் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பிளேட்டில் நான் நெய் தேடி வச்சுருக்கேன். இப்போ இதில் மாற்றிக்கலாம்.
ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு இதை நல்லா சமப்படுத்திக்கோங்க. பாருங்க ஈவனா நல்லா சமப்படுத்தியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு ஓரளவு. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்க இப்போ கட் பண்ணியாச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கூட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளுடைய பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.